the rest of my life. Hi viewers, welcome to Meme Fiction Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோடா அப்படின்ற இங்கிலீஷ் படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவி ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு ஒன்னொன்னு வந்து சொன்னா மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வியூவரா இருந்தா முதல் வியூவரா இருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் வந்து கீழே சைடில் இருக்கும் பாருங்க, ரைட் சைடில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ண மட்டும் தான் என்னோட வீடியோஸ் ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் டாஸ்க் 100 ஒரு டாஸ்க் இருக்கு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்போது 2 லக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் 2 லக்கி கிஃப்ட் கொடுக்க போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வந்து மூவியில் வீக்குள்ளே போகலாம். கோடா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மீனிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் அடல்ஸ், சரிங்களா? கண்ணும் கண்ணும் காதும் கேட்கும் திறம் இல்லாமலும் வாய் பேசும் திறம் இல்லாமலும் இருக்கும் அடல்ஸை, மெச்சோட அடல்ஸை கோடான்னு கூப்பிடுவாங்க. உனக்கு எப்படி தெரியுண்டான்னு கேட்டிங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணியிருந்தேன் கூகுளில், அதனால் சொல்கிறேன். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறேன், இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நம்ம Appletv Plus ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் குட் படம்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது, எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது, ஹியூமர் சென்ஸும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுக்கு பிரதர், அவர் எல்டர் பிரதரு, ஓகேங்களா? நம்ம ஹீரோயின் படத்தோட வெயிட்டே ஹீரோயின் தான். மற்ற 3 பேர் இந்த ஃபேமிலியில் 3 பேருக்கும் வந்து டெஃபு, அதாவது வாய் பேச முடியாது காதும் கேட்காது, சரிங்களா? இவங்களுக்கு கடைசியாக ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ரூபி ரோசி, சரிங்களா? இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு நார்மலான பர்சனாக பிறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் குடும்பம், அதாவது வர ஃபிஷ்ஷை கடல்லேருந்து எடுத்து வர ஃபிஷ்ஷை இன்னொரு கம்பெனி கிட்ட கொடுத்து அதுலேருந்து வர லாபத்தில் சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களால பேரம் பேசி எதாவது பேசினாலும் எதுவுமே பண்ண முடியாது. இவன் ஒரு, அதாவது அந்த ரூபி ரோசி தான் ஒரு மீடியேட்டராக அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க எல்டர் பிரதருக்கு, அவருக்கு சைல்டிஷாக இருக்குது, இவன் பேசட்டும் பண்ணட்டும்னு சொல்லும்போது அவருக்கு வந்து சைல்டிஷாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீ பிறகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிடுவார். அது ஒரு ஃபீலிங் ஆயிரும். நம்ம ரூபி ரோசிக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, பாட்டு பாடணும், அவங்களுக்கு சிங்கிங் நல்லா வரும், அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அவங்களே பாடிப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு சிங்கிங் போகணுன்ற ஆசை இருக்கும், பட் ஆனால் ஃபேமிலி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்மான்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே இல்லையம்மா உன்னை விட்டா அப்படின்ட்டு ஒரு சில இடத்துல கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேஷன் முக்கியமா இல்லை அவங்க ஃபேமிலி முக்கியமா, அவங்க ஃபேமிலி பேச முடியல, வாய் பேச முடியல, இது பண்ண முடியல, வாய் பேச முடியல, கேட்கவும் முடியல, நான் தான் நின்றாகணுன்ற ஒரு பயமோ, இன்னொரு பக்கம் அவங்க பேஷனை விட முடியாமல் இன்னொரு தயக்கமோ, அவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பேரண்ட்ஸை அவங்க படிக்கிற ஐ மீன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க கை வச்சு தான் பேசுவாங்க, இந்த மாதிரி பாஷையில் பேச முடியாதவங்களால ஹேண்ட்ஸில் வச்சு தான் பேசுவாங்க, அதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இந்த சொசைட்டி எப்படி எடுக்குது அந்த மாதிரி டெஃபரன்ஸ், அந்த மாதிரி டெஃபரன்ஸ் ஃபேமிலியை வந்து, அதில் ஒருத்தவங்க இந்த மாதிரி பிறக்கும் போது எல்லாம் நார்மல் பர்சனாக பிறக்கும் போது அவங்கள சொசைட்டி எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்றது ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக சேடாக காமிக்காமல் பயங்கர ஹியூமராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க படம். படம் வந்து உங்களுக்கு போரே அடிக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும் படம் பார்க்கறதுக்கு, ஒரு எமோஷ்னல் ஹியூமர் ஃபிலிமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு மியூசிக்கல் ட்ராமா படமும் இது, சரிங்களா? இந்த படம் எமிலியா ஜோன்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் பிச்சு எடுத்திருப்பாங்க. அவங்க கடைசியில் வந்து அவங்க பேஷனை அச்சீவ் பண்ணுவாங்களா இல்லையான்றது படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் தேவைப்படுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகனோ டெர்பிஸ் வந்து நடிச்சிருப்பாரு, பெர்னாண்டோன்ற கேரக்டரில் பக்காவாக நடிச்சிருப்பாரு, ஒரு மியூசிக் டீச்சராக நடிச்சிருப்பாரு. நம்ம ரூபி ரோசி வந்து இவர்கிட்ட ஒரு மியூசிக் டீச்சர் கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? நான் வந்து பாட்டு பாடணுன்றதுக்காக அவர் ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவ்வளோ அழகாக இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டிஸ்ட் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களால முடியாது, பாட முடியாது, ஒரு சீனில் பாட ட்ரை பண்ணுவாங்க, ஒன்று விட்டுரும், அவங்களுக்கு வந்து சரணம் விட்டுரும். அப்போ விடும்போது அவரோட டீச்சர் வந்துட்டு காப்பாற்றுவார் ஒரு இடத்துல, சின்ன இடத்துல சொல்ல மாட்டார், அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சே சொல்லிடுவார், அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் படம். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்னால் பாட முடியும், அவங்களால கேட்கவும் பேசவும் முடியாது, சரிங்களா? பட் அவங்க பாடுறது எப்படி கேட்க முடியுன்றது, அவங்க அந்த வாய்ஸ் வச்சும் அந்த ஹேண்ட்ஸ் வச்சுமே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த லெவலுக்கு அவங்க ஃபேமிலி வந்து அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க, நம்ம வந்து நம்ம ரூபி ரோசியை வந்து இவ்வளோலாம் நம்ம கூடயே வச்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ வந்து நம்ம ஃபேமிலிக்காகவே அடக்கி அடக்கி உள்ளே வச்சிட்டோம், அவள் பறக்கணும், அவள் இன்னும் நல்லா செய்கிறா அப்படிங்கிறது அந்த டைமில் அந்த தருணத்தில் தான் அவங்களுக்கு தெரியும். சரி, நம்ம பொண்ணு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பாடகி, நம்ம இவ்வளோ நாள் அடக்கி வச்சிட்டோமேன்றது. ஸோ இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் மியூசிக்கல் ட்ராமான்னு சொல்லிடுறேன். செம்ம ஹியூமராக எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து ஐயோ எப்படியோ மியூசிக்கல் ட்ராமா படமாக சேடாக எடுத்திருப்பாங்களே, அதுவும் டெஃப் அடல்ஸ்னு வேறு சொல்கிறேன், இப்போ முழுக்க முழுக்க கொஞ்சம் எமோஷனலாக எடுத்திருப்பாங்கன்னா எப்படா சொல்கிறேன்னு கேட்கலாம். அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து அதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லையும் அவ்வளோ பின்னாடி இருக்காங்க. நம்ம ரூபி ரோசியோட அம்மா மார்லி மார்ட்டின் ஜாக்கி ரோசி நடிச்சவங்க
அப்புறம் அவங்களுக்கு அப்பா ட்ராய் காஸ்டர் ஃப்ராங்க் ரோசி நடிச்சிருவாங்க, அவங்க பிரதர் லியோ ரோசின் ஒருத்தர் நடிச்சிருப்பார், டேனியல் டோரண்ட்னு, எல்லாருமே அவங்கவுங்க வாய்ப்பை அழகாக வச்சுருப்பாங்க, அழகாகவும் நடிச்சிருப்பாங்க. நடிச்சு சொல்கிறேன் நான், ஒரு பியூட்டிஃபுல் சென்சபிள் ஹியூமரஸ் ஃபிலிமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுத்தேன் இந்த படம் அவ்வளோ வர்த்தாக இருக்குது. ஸோ அந்த படம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இந்த படத்துக்கு 4.5 தக்காளியில் 4.2 தக்காளி கொடுக்குறேன். பிகாஸ் நான் இன்னொரு மூவி ரிவ்யூவில் பார்க்குறேன், அது வரைக்கும் டபுள் கைஸ். ஓகே பாய்.